தேங்காய் அரைச்ச குழம்புக்கு தேவையானது தேங்காய், உளுந்து, வெந்தயம், ரெட் சில்லிஸ், அரிசி மாவு, தேங்காய் எண்ணெய், உப்பு, பெருங்காயம், புளி. கடாயில் சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து உளுந்து, பட்டை மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் வறுத்துக்கணும். சிவக்க வறுத்துக்கணும். அந்த உளுந்து வந்து நிறம் மாறும். இப்போ நல்லா வறுத்து வறுத்துக்கிறதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிருவின தேங்காய் அதையும் போட்டு வறுத்துக்கணும். உளுந்து வெந்தயம் எல்லாம் கண்ணீரம் மாறினதுக்கப்புறம் தேங்காயை போட்டு கொஞ்சம் சிவக்க வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியை விட்டு மிக்சியில் அரைக்கணும். இந்த அரிசி மாவு நல்லா சிவப்பாயிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டு இதை தண்ணியை விட்டு அரைக்கணும். அடுப்பை ஆன் பண்ணினதுக்கப்புறம் புளி தண்ணியை, கரைச்சி வச்ச புளி தண்ணியை கடாயில் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே இந்த அரைச்ச உளுதை போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பெருங்காயம், தேவையான உப்பு போட்டு கிண்டிக்கணும். இது வந்து உங்களுக்கு தெரியும் குழம்பு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் அந்த மாதிரி கரைச்சிக்கணும். இது வந்து ஒரு நரைச்சுண்டு வரைச்சே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அது வந்து நல்லா நொறைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் கடுகு தாளிச்சு கொட்டி வச்சுருக்கிறத அதுக்கு மேலே போடணும். தேங்காய் அரைச்ச குழம்பு இஸ் ரெடி.